கிழக்கின் முதல் முஸ்லிம் முதலமைச்சர் நஜிப் அப்துல் மஜித் காலமானார். இருபத்தி ஐந்து வருட கிழக்கு மாகாண சபை வரலாற்றில் முதலாவது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற அடையாளத்தை கொண்ட நஜிப் அப்துல் மஜித் அவர்கள் தனது 66வது வயதில் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் காலமானார். நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட நஜிப் அப்துல் மஜித் அவர்கள் 1994 தனது முதலாவது பாராளுமன்ற பிரவேசத்தை ஆரம்பித்த தபால் தொலைத்தொடர்பு பிரதி அமைச்சராக, திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி அமைச்சராக, கூட்டுறவு அமைச்சராக இருந்து பின்னர் 2012 செப்டம்பர் தொடக்கம் 2015 வரை கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற அடையாளத்தை தன்னகத்தை கொண்டார். இவரது தந்தையாகிய முன்னாள் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராக இருந்து பெரும் பணிகளை சமூகத்தின் பணின்ற ஆற்றிய அப்துல் மஜித்தின் மரணத்தை தொடர்ந்து தனது அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்து பல்வேறு பணிகளை ஆற்றி வந்தார். நல்லடக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் அவரது சொந்த ஊரான திருகோணமலை கிண்ணியாவில் இடம்பெறும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.